ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அன்னை மடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் என்னுடைய வீடியோஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான். அதாவது வந்து ஐயுஐ பண்ணவங்க ஐயுஐக்கு அப்புறமாக கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். அதாவது நான் ஐயுஐ பண்ணியிருந்தேன், ஐயுஐ பண்ணி இப்போ 2 டேஸ் ஆகிடுச்சு, எனக்கு அடி வயிறில் பெயின் இருக்குது, எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா ஒரு 4 டேஸ் ஆகிடுச்சு, எனக்கு லெஃப்ட் சைடில் வலிக்குது இல்லை ரைட் சைடில் வலிக்குது, இது எதனால், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது. ஸோ அவங்களுக்கான பதிலை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐயுஐ சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் நிறைய போட்டுட்ருக்கேன், எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நான் அதை பற்றின தகவல்களை உங்களுக்கு கூட வந்து நான் பகிர்ந்துட்டுருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயுஐ சம்மந்தமான வீடியோஸ்லாம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இந்த கேள்வி தான். அதாவது ஐயுஐக்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸில் வந்து அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது அடி வயிற்றில், இல்லை லெஃப்ட் சைடில், இல்லை ரைட் சைடில், இல்லைனா மேல் வயிறு இப்படி எங்கேயோ வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இது எதனால எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐயுஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு கணவன் மனைவி வந்து இணையும் போது என்ன ப்ராசஸ் நடக்குமோ அதை வந்து ஒரு செயற்கையான ப்ராசஸில் வந்து பண்ணுவாங்க. அதாவது கணவனுடைய விந்தணுக்களை வந்து எடுத்து அதை செலக்டிவாக எடுத்து அதை வந்து மனைவியினுடைய வெஜினாக்குள்ளே உட்செலுத்தும் போது அது போய் கருமுட்டையை துளைத்து, அதாவது அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹெல்த்தியான விந்தணு போய் கருமுட்டையை உட்துளைத்து அது உள்ளே போய் அது ஒரு கருவாக உருவாகிறது தான் ஐயுஐ ப்ராசஸ். ஸோ இந்த ஐயுஐ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு ஒரு 2 டேஸ்லேயோ இல்லைன்னா ஒரு 4 டேஸ்லேயோ பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஐயுஐ எப்போ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது வந்து உங்களுக்கு ஃபாலிக்கல் வந்து ரப்ஷர் ஆனதுக்கு அப்புறமாக பண்ணாங்களா, இல்லை ரப்ஷர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது வந்து நாளைக்கு வந்து ரப்ஷர் ஆக போகுது ஃபாலிக்கல் அப்படின் போது இன்றைக்கே வந்து உங்களுக்கு ஐயுஐ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவலூஷன் டைமில், அதாவது ஃபாலிக்கல் வந்து ரப்ஷர் ஆகிற டைமில் வந்து ஒரு பெயின் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த பெயினாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து சிலருக்கு வந்து இப்போ ஐயுஐ பண்ணும்போது விந்தணுக்கள் வந்து 48 hours வந்து உயிரோடு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபாலிக்கல் வந்து ரப்ஷர் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஐயுஐ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஓவலூஷன் டைமில் அந்த பெயின் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கருமுட்டையும் விந்தணுவும் ஐயுஐ செய்ததுக்கு அப்புறமாக வந்து இணைந்து அது வந்து உங்களுடைய ஃபெலோபியன் டியூப்பில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரும். அதாவது பிரிந்து பெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிந்து பெருகி அது அப்படியே வந்து ட்ராவல் ஆகி வந்து உங்களுக்கு வந்து எண்டோமெட்டீரியத்தில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ அப்படி இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் வந்து சிலருக்கு வந்து அந்த பெயின் இருக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சிலருக்கு வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் டைமில் வந்து பெயின் இருக்கலாம், லைட்டாக வந்து ப்ளீடிங் ஆகலாம், லைட்டாக வந்து ஒரு ப்ரௌன் கலர்லேயோ இல்லைன்னா ஒயிட் கலர்லேயோ ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கலாம். ஸோ இது வந்து ஐயுஐ பண்ண எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஏன்னா வந்து அப்புறமா எனக்கு இதெல்லாமே இல்லையே அப்போ எனக்கு ஐயுஐ சக்ஸஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் பாடி கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து அந்த ஐயுஐக்கு அப்புறமாக வந்து இந்த பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயுஐ முடிச்சதுக்கு அப்புறமாக உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதால உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டேப்லெட்டாக வந்து ஓரலாக எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வெஜினால இன்சர்ட் பண்ணக்கூடிய மாதிரி கேப்சூல்ஸாக கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்துக்கும் போது கூட, அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் எடுத்துக்கும் போது கூட சிலருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ப்ரொஜெஸ்ட்ரோனை ஓரலாக எடுத்துக்கிறவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒரு கரு வந்து உருவானதுக்கப்புறம் அந்த இம்ப்ளான்டேஷன் ஆகிற டைம் எல்லாமே வந்து நம்ம உடம்புலேயே ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரோனே ஒரு சில டைமில் வந்து வலியை கொடுக்கலாம். அதுக்கும் மேலே வந்து நம்ம அதிகமாக வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் எடுக்கிறதால கூட அந்த ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயுஐ பண்ணதால தான் இந்த பெயின் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது வந்து நார்மலாகவே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணாதவங்களுக்கு கூட அந்த ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறது வந்து இருக்கும். மேபி வந்து நம்மளுடைய பாடி ஹீட்டால் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம எடுத்துக்கொண்ட உணவுகள் ஏதாவது செரிமான பிரச்சனைகளால் இருக்கலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஸோ இதுதான் காரணம் அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே காரணங்கள் வந்து வேறுபடலாம்.
பட் ஐயுஐ பண்ணி ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு ஹெவி ஸ்டொமக் பெயின் இருக்குது, அதாவது ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் அப்பப்போ வலிக்குது, லைட்டாக வலிக்குது, சுருக்கு சுருக்குன்னு வலி வந்துட்டு போயிடுது அப்படின்னாலாம் அது பயப்படுத்தவில்லை. நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, நல்ல சத்தான ஆகாரங்களாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஐயுஐ வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே நம்புங்க. இதெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பயமே வந்து மேபி வந்து ஏதாவது ஒரு தப்பான ஒரு இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக நம்புங்க, இது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிடும், இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. உங்களால் ரொம்ப தாங்கவே முடியாத பெயினாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். மற்றபடி அது ஐயுஐக்கு அப்புறமாக வரக்கூடிய ஸ்டொமக் பெயினுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.